வாட்சிங் சிஆர்எஸ் டிவி. ப்ரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வேதத்தை குறித்து என்ன பேச போகிறேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார், அவருடைய நோக்கம் என்ன. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார், அவருடைய நோக்கம் என்னன்னு சரியாக தெரியல. ஸோ அதை குறித்து நான் பேச போகிறேன். ஓகே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்? முதலாவது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார். எப்படி பிரதர், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் கேட்கலாம், வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் திருசட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிப்பதற்கு வந்தேன் என எண்ண வேண்டாம், அவைகளை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தையும் 5:17. இந்த திருசட்டமும் இறைவாக்கும் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இதை தான் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். எதை குறித்து அருட்பொழிவு செய்துள்ளார் என்று அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து கவனித்தீர்கள்னா, ஏழைகளுக்கு நற்செய்தி அளிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வை அளிக்கவும், மற்றும் ஆண்டவர் அருள் தரும் என்ற ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் நான் அனுப்பப்பட்டேன் என்று லூக்கா சுவிசேஷத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மத்தேயுவில் பார்த்தீர்கள் என்றால், ஆகவே இயேசு கலிலேயா முழுவதும் சுற்றி வந்தார், யூதருடைய கூடாரத்தில் பறைசாட்டினார், பரலோகத்தை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு அறிவித்தார், மற்றும் அங்கிருந்த நோய் நொடிகள் எல்லாம் குணமாக்கினார் என்று மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, லண்டனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே. லண்டனில் எங்கே போனீங்கன்னு கேட்டால், நான் லண்டன் பிரிட்ஜ் போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்காக போனீங்கன்னு கேட்டால், அந்த ஊரில் அந்த பிரிட்ஜ் நல்லா இருக்க பார்க்க போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து, நான் படைத்த இடம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காகவோ, இல்லை அந்த இடம் அழகாக இருக்கிறது என்று பார்க்கறதுக்காகவோ அந்த இடத்துக்கு செல்லவில்லை. அந்த இடத்துக்கு சென்று அங்கே பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும் அங்கே சென்றிருக்கிறார். யூதருடைய கூடாரங்களில் பிதாவை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், பரலோகத்தை பற்றி பறைசாட்டியிருக்கிறார், அங்கிருந்த நோய் நொடிகள் எல்லாம் குணமாக்கியிருக்கிறார். எனவே காரூரில் இருந்த மக்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வசனத்தில், காரூரில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். என்ன பேரொளி? இயேசு சொல்லியிருக்கிறார், நானே மெய்யான ஒளி. அந்த ஒளியை கண்டார்கள், இயேசு பிதாவையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அறிந்தார்கள். மேலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதுக்கு வந்தார்னா, என்ன சொல்லியிருக்கிறார்னா, பிறரிடம் அன்பு கூட சொல்லியிருக்கிறார், சகேயுவை ரட்சித்திருக்கிறார், பார்வையற்றோருக்கும் குஷ்டரோகிகளுக்கும் எத்தனையோ பேருக்கு விடுதலையும் சுகமும் கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலேயும் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை மன்னித்து நம்மளுக்கும் மன்னிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடைசியாக முக்கியமாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது, நம் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து 3 உயிர் தெரிந்திருக்கிறார், இரத்தத்தினால் இன்று நம்மளுக்கு பரலோக வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்ற நோக்கத்தை புரிந்து கொண்டு, அவர் நம்மளுக்காக மறித்து 3 உயிர் தெரிந்தார் என்று விசுவாசித்து, அவருடைய வழியை நாம் பின்பற்றி நாம் பரலோகம் செல்வோமாக. ஆமென்.